இதான் நடித்த கடைசி படம். இது நடிச்சுட்டு அன்னைக்கு இரவு தான் அவர் இறந்தான்னு சொன்னாங்க. இவங்க வந்து இப்போ நான் பேசுகிறத விட வீட்டுக்குள் பார்க்கும்போது இவங்களும் அதிகம் கவனிக்கிறாங்க. உங்கள் பேர் ஐஸ்வர்யா தானே? ஆமாம். பெரிய பேர் யார் யாரும் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் எங்கே பற்றியும் கவனிங்க, அங்கேயே கவனிக்காதீங்க. நடிகர்கள் நடிகர்கள் வந்து இனிமேல் விளம்பரப்படுறது நடிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப பொறுப்பு வேணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற நம்புகிறோம் நாங்கள். பாமர மக்கள்லாம் ஓகே இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவர் சொன்னால் கரெக்டாக நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கைக்கு எல்லாருக்கும் வணக்கம். விளம்பரம் படம் பார்த்தோம். இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு இறுக்கம். காரணம் நண்பர் நடிகர் மயில்சாமி அவர்கள் இந்த நேரத்தில் இங்கே இல்லாததான். நம்ம என்ன தான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் சரி, ஏக்கர் கணக்கில் சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்கலே மிகப்பெரிய சொத்துங்கிறது நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிறது தான், நல்ல இதயங்களை சம்பாதிக்கிறது. மயில்சாமி சாரை பொறுத்த வரைக்கும் திரையுலகில் நிறைய நண்பர்கள் நிறைய நல்ல மனிதர்களை சம்பாதிச்சிருக்கார். அதோட சொத்து வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஒரு மகன் நண்பு வந்திருக்காரு. உங்கள் அப்பா சம்பாதிச்சது பெரிய சொத்து, அந்த நல்ல பேர் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நபராக இருக்கிறது தான். சிலரோட மரணம் ரொம்ப டக்கு நம்மளை ரொம்ப பாதிக்கும். இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ரொம்ப பாதித்தது திரையுள்ளோசன் திரையுள்ள வந்து ரொம்ப பாதித்தது. ஒன்று ஃபஸ்ட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாருடைய மரணம் ரொம்ப நேரம் நம்மளுக்கு பாதிச்சார். ஒரு நம்பவே முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடிகர் விவேக் அவர் மரணம் ஒன்று பெரிய அதிர்ச்சி. இன்ன வரைக்கும் விவேக் சார்லாம் இருந்ததாகவே நம்ம நினச்சி பார்க்க முடியல. ஒரு செய்தியாக தான் கேட்கும்போது அது வந்து உண்மையான நம்ப முடியல. அதுக்கடுத்து மயில்சாமி அவர்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு திடீர் மரணம். எத்தனையோ மரணம் சரி கேட்போம், சிலருடைய மரணம் தான் நம்மளால தாங்கிக்க முடியாது. நம்ம வீட்டிலே ஒரு மரணம் ஏற்பட்ட மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வருதுன்னா அது மயில்சாமி மாதிரி ஒரு நல்ல மனிதரோட மரணம் தான். மயில்சாமியை பொறுத்த வரைக்கும் அவர் பக்தர் ரெண்டு பேருக்கு, ஒன்று சிவபக்தர் இன்னொன்று எம்ஜிஆர் பக்தர். சிவபக்தராக இருந்தால் அந்த சிவனுக்கு உண்மையாக இருந்தார், உண்மையாக பக்தராக இருந்தார். அது மாதிரி எம்ஜிஆருக்கு பக்தராக இருந்தால் எம்ஜிஆர் என்னென்ன குணங்கள் இருந்துச்சோ, எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்னென்ன சிறப்பான அம்சமோ, எம்ஜிஆர் இருந்த மிக சிறப்பான ஒரு அம்சம் வந்து உதவுவது தான். ஏழைகளுக்கு உதவுவது, இல்லாதவர்களுக்கு உதவுவது. அந்த குணங்கள் அந்த சுபாவம் அந்த இது எல்லாமே மயில்சாமி அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால் அவர் சிவனுக்கும் உண்மையாக இருந்திருக்காரு, எம்ஜிஆருக்கும் உண்மையாக இருந்திருக்காரு. எம்ஜிஆரால் முதலமைச்சர் ஆனவங்க கடைசி எம்ஜிஆரை எதிரே நினச்சிட்டாங்க அப்படின்னு வரலாறு உண்டு. எம்ஜிஆர் பேரை சொல்லி முதலமைச்சர் ஆனவங்களும் கடைசி எம்ஜிஆர் பேரே சொல்லாமல் இருந்த காலகட்டத்தில் உண்டு. நிறைய அமைச்சர்கள் வந்து மேடையே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு எம் ஆதிமுக எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, அந்த கட்சியில் அமைச்சர் வந்தால் கூட எம்ஜிஆர் பேர் சொல்லாமலாம் இருந்திருக்காங்க மேடையில். என்னை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆரால் ஆதாயம் அடைஞ்ச எம்எல்ஏ மந்திரி கோடீஸ்வரரை விட எம்ஜிஆருக்கு இன்றைக்கும் உண்மையாக இருக்கிறவங்க எம்ஜிஆர் ரசிகம் தான், எம்ஜிஆரோட தொண்டன் தான். இன்றைக்கி எம்ஜிஆரும் உயிர் விட்டுருவாங்க. ஒரு விஷயம் அந்த இந்த எந்த அளவுக்கு மயில்சாமி அவர் வந்து எம்ஜிஆர் நினைச்சிருந்தார்னா, சுனாமி டைம் வேக வியாபாரி வந்து இங்கே கடலூரில் இங்கே நினைக்கிறேன் அவர் இங்கேருந்து நிறைய மக்களுக்கு உதவுறாரு. அப்போ நிறைய நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து இந்திக்காரன் வந்து உதவிக்கிட்டு இருக்கானே நம்ம ஏதாவது பண்ணணுமேனு ஒரு தோணி இருக்கு. அந்த நேரத்தில் அவருக்கு பொருளாதாரியாக கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். நம்ம சில ஏதாவது வேக வியாபாரி கையில் கொடுக்கணுங்கிறக்காக கருத்தில் வந்த எம்ஜிஆர் டாலர் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்காரு, ஆனால் உதவுகிற எம்ஜிஆரை கொடுத்தவர் மயில்சாமி அவர்கள்.
நான் அந்த ஒரு மனசு வேணும், அந்த உதவுறது உதவும் குணம் உண்மையாக இருந்தால் எந்த வழியும் உதவுவாங்க. இன்றைக்கி திணேர் கூடியிருக்கோம், இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கோம்னா அன்றைக்கி மயில்சாமி அவருடைய இந்த படத்தை நடிச்சிருக்காருங்க தான் நம்ம வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழாவுக்கு வந்திருக்கிறோம். நேரம் படம் பார்த்தனா ஒரு திருப்தி சொன்னாங்க, இதான் நடித்த கடைசி படம், இது நடிச்சுட்டு அன்னைக்கு இரவு தான் ஒரு இறந்தான்னு சொன்னாங்க. நான் கடைசியாக நடித்தா கூட ஒரு நல்ல படத்தை நடிச்சிருக்காரு, மக்களுக்கு தேவையான மக்களுக்கு விழிப்புணர்வு தர படத்தை நடிச்சிருக்காரு. அதுதான் ஒரு என்று நம்ம முடி கடைசியாக பண்ணுறத கூட ஒரு தரமான படத்தில் நடித்தது, அதனால் அவருக்கு அவருக்கு ஆணவம் கொடுத்த ஒரு கொடுப்பினை தான். ஒரு விஷயந்தான், நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கூட நம்முடைய சாவு வந்து இப்போ எப்படி சாவுங்கிற முக்கியம். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல், அடுத்தவங்களுக்கு பாரம் இல்லாமல், அடுத்தவங்களுக்கு இம்சை கொடுக்காமல், அடுத்தவங்க எந்த வகையிலையும் அவங்கள கஷ்டப்படுத்தாமல் வாழ்கிறத விட அடுத்தவங்களுக்கு எந்த சிரமம் இல்லாமல் எந்த இதுவும் கொடுக்காமல் மரணம் நிகழ்ந்தால் அது நல்ல மரணம். நிறைய சொல்லியிருக்கேன், நம்ம இன்னொருத்தன் வாழ்க்கையை பார்த்தோ ஒரு வெற்றியை பார்த்தோ புறம்படக்கூடாது. நம்ம புறாமப்படக்கூடிய ஒரே விஷயம் ஒருத்தரோட மரணம் தான், படுத்தான் இறந்துட்டான். இந்த மாதிரி தான் அந்த மாதிரி மரணத்தை பார்த்தா நம்ம புறாமப்படணும். அது மாதிரி ஒரு மரணம் வந்து மனுஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மரணம். நமக்கு வந்து ஒரு கவலையாக இருக்கலாம், ஒரு பாதிப்பாக இருக்கலாம், ஆனால் ஒரு மரணம். கோயிலுக்கு போயிருக்காரு, சாமி கும்பிட்டுருக்காரு, வந்தார், படுத்தார், இறந்துட்டார், யாருக்கு எந்த சிரமம் வைக்கல. அந்த வகையிலையும் மற்ற யாருக்கும் ஒரு எந்த இதுவும் சுமை இல்லாமல் போயிட்டார், அதுன்னு ஒரு நல்ல மரணம். அது மாதிரி இந்த படமும் கடைசியாக ஒரு நடித்த நல்ல படம். அடுத்து இந்த படம் ரேகா நாயர் அவர்கள், ஆமாம், போலீஸ்காரருக்கு அப்படியே விஜய் சந்திக்கு அப்புறம் ஆஃப்டாக புரிஞ்சிருக்காங்க. அந்த கம்பீரம், அவங்க பேசுகிற அந்த லாங்கு, அந்த மாடுலேஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அந்த கேரக்டருக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கு. இயக்குனருக்கு பாராட்டுக்கள். ராகுல் அசோக் பாராட்டுக்கள். இயக்குனர்னால் சும்மா ஒரு இயக்குனர் இல்லாமல் ஒரு விஷயம் சமூகத்துக்கு தேவையான விஷயத்த சொன்னால் தான் சரியான இயக்குனர். பட் அவன் டைம் பாஸுக்கு படம் இருக்கிறதுலாம் வேறு. சமூகத்துக்கு என்ன தேவை, சமூக மக்களுக்கு என்ன சொல்கிறோம், ஏதோ ஒரு விஷயம் சொன்னாலே நமக்கு திருப்தி வந்துடும், அந்த படைப்பு வந்து திருப்தி வந்துடும். நீங்கள் நல்ல படைப்பை கொடுத்துருக்கியா, அதனால் நீங்களும் நெஞ்சு நிமித்தி உட்காரலாம் அப்படியே. அவரால் ஒளி பதிவு எடிட்டிங் எல்லாமே ரொம்ப சிறப்பு. இதில் சொல்லக்கூடிய விஷயம் மக்கள் எல்லோரும் போய் சேர வேணும் ஃபஸ்ட்டு தான். நிறைய பேர் ஏமாறுறாங்க, விளம்பரத்தை பார்த்து ஏமாறுறது தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. விளம்பரத்தை யாரும் ஆராயறதில்ல, ஏமாந்துடுறோம். ஒரு நடிகர் நடிகரோ நடிகையோ பணம் வாங்கிட்டு திரைப்படத்தில் நடிக்கிறது வேறு, பணம் வாங்கிட்டு விளம்பரப்படுத்தி நடிக்கிறது வேறு, ரொம்ப வித்தியாசம் இருக்குது. திரைப்படங்கிறது அது கற்பனை கதாபாத்திரம், கற்பனை கதை. நீங்கள் பணத்தை வாங்கிட்டு என்னமோ கேரக்டர் வில்லியாக பண்ணுங்கள், ஹீரோனை பண்ணுங்கள், சாமியாக பண்ணுங்கள், குலவரனை பண்ணுங்கள், குலக்காரனை பண்ணுங்கள், நான் கேட்க மாட்டோம். உங்கள் இஷ்டம் அது. நீங்கள் பணத்தை வாங்கிட்டு என்ன கேரக்டரோ நீங்கள் பண்ணலாம், அது உங்களுக்கு உங்கள் தொழில் உரிமை, அது உங்கள் உரிமை. இது அது ஒரு அது திரைப்படங்கிறது ஒரு தொழில். அது ஒரு ஹீரோ வந்து 50 பேர் அடிக்கிறாருன்னா அவர் பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறாரு, நாங்கள் பார்ப்போம், அது வந்து கேள்வி வைக்க மாட்டோம். நாங்கள் நம்பி படமாக தான் பார்ப்போம். அதை 10 பேர் மிஸ்கின் சுட்டே இருப்பான், ஹீரோ ஓட்டே போய் படாது, குண்டு படாது, நாங்கள் ஏன் கேட்க மாட்டோம், ஏன்னா படமாக பார்க்குறோம். இது மாதிரி படத்தை என்ன கேட்டாலும் பண்ண, அது உங்கள் நடிகர் நடிகோட சொந்த விருப்பம், உரிமை. ஆனால் விளம்பரப்படுத்த படத்தில் படிக்கிற அப்படி இல்லை, இது வாழ்வியல், எங்கள் வாழ்வு சம்பந்தப்பட்டது. இதை வாங்க நீங்கள் சொல்கிறீங்க, அதை வாங்கி நான் சாப்பிட்றோம்ல. சினிமா அப்படி இல்லை, ஸ்க்ரீனுக்கு அப்புறம் நாங்கள் வர முடியாது, அது திரையிட முடிஞ்சுவோம். இது எங்கள் வீட்டுக்குள்ளே வாரிய, எங்கள் குடும்பத்துக்குள்ளே வாரிய. நீங்கள் அப்போ அங்கே நடிகர் நடிகர்களுக்கு ரொம்ப பொறுப்பு வேணும். பணத்தோடு எதையோ எதுக்க எந்த விளம்பரத்திலையும் எதையும் சொல்லிட்டு போயிடாதீங்க.
நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஆராயணும். நீங்கள் ஒரு பணத்தை வாங்கிட்டு விளம்பரப்படுத்த நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் கரெக்டாக, இந்த இடத்துல ஃப்ளாட்னு சொல்கிறானே, இந்த இடத்துல டெவலப் ஆகுமா, அது வேல்யூ இருக்கா, நிறைய விஷயங்கள் செட் பண்ணுங்க. ஓகே சரி. சாதாரண ஒரு மசாலா பொடி முகக்கொண்டு சொல்கிறேன், நானும் சொல்கிறேன், நீ விளம்பர படத்தில் நடிக்க போறியா, இந்த இந்த ப்ராடக்ட் வாங்கணும் சொல்றியா, அதை ஒரு மாதம் நீங்கள் வீட்டில் வாங்கி சாப்பிடுங்க. முதல்ல ஒரு மாதம் வாங்கி சாப்பிடுங்க, ஒரு மாதம் உங்கள் உடம்பு உடம்பு எப்படி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் நடிங்க. விளம்பர படங்கிறது சினிமா இல்லை, எங்களை ஏமாத்துறதுக்கு ஏமாத்துறோன்னா அது ஒரு நீங்கள் பணம் மாதிரி ஒருத்தர் கிடப்பாங்க, ஒரு ஹீரோட அம்மா இறந்துருவாங்க, இறக்க மாட்டாங்க, எதுவும் நடிப்பாங்க, ஆனால் இங்கே ஆடியன்ஸு கண் கலங்கும். ஆனால் விளம்பர படம் அப்படி இல்லைல்ல, எங்களுக்கு பணம் வாங்கிக்க விடல நீங்கள். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அந்த விளம்பர படத்தில் விளம்பரம் டைட்டில் சூப்பர் டைட்டில் ஃபஸ்ட்டு, இது மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு உண்டாகக்கூடிய படம். நடிகர்கள் வந்து இனிமேல் விளம்பரப்படத்தில் நடிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப பொறுப்பு வேணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற நம்புகிறோம் நாங்கள்ங்க, பாமர மக்கள்லாம் ஓகே இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவர் சொன்னால் கரெக்டாக நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் இது அது அது ஒரு நம்பிக்கை துரோகம். நீங்கள் சரியில்லாத ப்ராடக்டை வந்து சரின்னு சொன்னால் அது அது ஒரு நம்பிக்கை துரோகம் தான் ஃபஸ்ட்டு. இது வந்து நிறைய ஃபேன்ஸ்லாம் சில நடிகளை ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அது சரின்னு நினைப்பாங்க. நீங்கள் சொல்கிற ஆளுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல ஃபஸ்ட்டு, இந்த எம்எல்ஏக்கு ஓட்டு போடுங்கன்னா நல்ல அந்த எம்எல்ஏ நல்லவனா கெட்டவனா, இப்போ என்ன சொத்து இருக்குது, முதல்ல எம்எல்ஏ ஆனக்கு இப்போ என்ன சொத்து இருக்குது, இப்போ என்ன சொத்து இருக்குது, நாங்கள் 6000 நம்ம தலைவன் சொல்லிட்டான் போடுறா ஒரு ஓட்டை போடுறோம் அப்படி மக்கள் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் சினிமாவில் நீங்கள் வசனம் பேசுகிறது வேறு, சினிமாவில் நடிக்கிறது வேறு, சினிமாவில் நீங்கள் கேரக்டர் எடுத்துக்கிறது வேறு, அதெல்லாம் உங்கள் உரிமை. ஆனால் அரசியலும் சரி இந்த விளம்பர படங்களும் சரி நீங்கள் பண்ணும்போது பொறுப்பாருங்க, அதுக்கு இந்த படம் உதவுன்னு சொல்லி இந்த படம் மக்கள் மத்தியில் ரொம்ப போய் சேரணும். நன்றி, வணக்கம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வாங்க இவங்க வந்து இப்போ நான் பேசுகிறத விட யூடியூப்ல பார்க்கும்போது இவங்களும் அதிகம் கவனிக்கிறாங்க, இவங்களுக்கு ரசிகர் கூட்டமே இருக்குது. இவங்களுக்கு பேர் அந்த யூடியூப் ரசிகர்கள்லாம் சொல்கிறேன், இவங்க பேர் ஐஸ்வர்யா தானே, ஆமாம், நிறைய பேர் இவங்க யார் யாருன்னு கேட்குறாங்க, ஏன்னா சொல்லிட்டேன் இவங்க பேர் ஐஸ்வர்யா. இதுக்கப்புறம் எங்கே பற்றியும் கவனிக்க அங்கேயே கவனிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.